எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம வீட்லேயும் சரி கோவில்கள்லேயும் சரி பூஜையின் பொழுது தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான இடத்தை பிடிக்குது. அப்படிப்பட்ட அந்த தேங்காயை உடைக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் அழுகியிருந்தது அப்படின்னாக்கா நம்ம மனசு ரொம்பவுமே வேதனைப்படுது. அப்படி தேங்காய் அழுகியிருந்தது அப்படின்னாக்கா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்ம வீடுகள்லேயும் சரி கோவில்கள்லேயும் சரி பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது தேங்காய் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அர்ச்சனைக்காக வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்து பார்த்து வாங்கிட முடியும், ஆனால் இந்த தேங்காய் மட்டும் நம்மளால் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதனால் நம்ம அர்ச்சனைக்கும் சரி இல்லை வீடுகள்லேயும் சரி பூஜை செய்யும் பொழுது தேங்காயெல்லாம் வச்சு படைச்சதுக்கப்புறமா அந்த தேங்காயை உடைக்கும் பொழுது நம்ம மனசு ஒரு விதமான பதப்பதைப்போடு இருக்கும். தேங்காய் நல்ல விதமாக இருக்கா இல்லை ஏதாவது அழுகி போச்சா அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஒரு நிமிஷம் ஒரு பதப்பதப்போடு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த தேங்காயை உடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம உணர்வுகளில் கலந்துட்ட ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்குது. இறைவனுக்காக படைக்கப்படக்கூடிய இந்த தேங்காய்க்குண்டான தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே நம்மளுடைய ஆன்மாவை சுற்றி மும்மலங்கள் இருக்கும். அந்த மும்மலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை. இப்படிப்பட்ட இந்த மும்மலங்களை உடைத்தெறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேங்காயானது உடைக்கப்படுது. இப்படி இந்த மும்மலங்கள் தேங்காய்க்கு எப்படி பொருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய மட்டையை மாயமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாயமலத்தை நம்ம உரிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நாரானது கண்மமலம், அதாவது கண்மம். இந்த கண்மத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஓடு. இந்த ஓட்டை தான் ஆணவ மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த மூன்று மலங்களையும் நம்ம நீக்கிய பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெண்மையான பருப்பு அப்படிங்கிறது தான் பேரின்பத்தை தரக்கூடியது. அப்படி நம்ம மனதில் இருக்கக்கூடிய இந்த மூன்று மலங்களையும் நீக்கிட்டு கடவுளே எனக்கு பேரின்பத்தை தரணும் அப்படின்னு சொல்லி இந்த தேங்காயை உடைத்து நம்ம அர்ப்பணிக்கிறோம். இப்படி நம்ம தேங்காய் உடைப்பதற்குண்டான தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம உடைக்கக்கூடிய தேங்காயில் ஒரு சில நேரங்களில் அழுகியிருந்தது அப்படின்னாக்கா அதை அபசுகுணம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பெரியவர்கள் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகியிருந்தது அப்படின்னாக்கா அதை அபசுகுணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க தேவையில்லை. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள், கண் திருஷ்டிகள், பீடைகள் இது எல்லாமே நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிறதுக்குண்டான அறிகுறியாக தான் இந்த அழுகிய தேங்காயானது பார்க்கப்படுது. இப்படி கோவில்களில் நம்ம உடைக்கும் பொழுது அழுகிய தேங்காய் வந்தது அப்படின்னாக்கா அதை எடுத்து போட்டுட்டு நம்ம புது தேங்காயை வாங்கி நம்ம கோவில்களில் அர்ச்சனைக்கு கொடுத்து நம்ம அர்ச்சனை செய்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு சில நேரங்களில் தேங்காய் உடைக்கும் பொழுது கொப்பரை தேங்காய் வரும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா மனசுக்கு ஒரு விதமான பதப்பதைப்பை கொடுக்கும். இந்த கொப்பரை தேங்காய் வந்தது அப்படின்னாக்கா அதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்குண்டான அறிகுறியாக தான் இந்த கொப்பரை தேங்காயானது பார்க்கப்படுது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோவில்களில் போய் அர்ச்சனை செய்வாங்க. அப்படி அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு கொப்பரை தேங்காய் வந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை பேர் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்குண்டான அர்த்தம். அதே மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர் கோவில்களுக்கு போகும் பொழுது யாராவது ஒருத்தர் கோவிலுக்கு போய் தேங்காய் உடைச்சாங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த கொப்பரை தேங்காய் கிடைச்சது அப்படின்னாக்கா அவங்க சேர போகிறாங்க அப்படிங்கிறதுக்குண்டான அறிகுறியாக தான் இந்த கொப்பரை தேங்காயானது பார்க்கப்படுது. அதே மாதிரி நம்ம தேங்காய் உடைக்கும் பொழுது தேங்காயில் பூ இருந்தது அப்படின்னாக்கா நம்ம மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைப்போம். அது கரெக்டு தான். அதே மாதிரி இந்த தேங்காயில் பூ இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு நல்ல ஒரு பண வரவானது வரப்போகுது. நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு லாபம் அடைய போகிறோம் அப்படிங்கிறதுக்குண்டான அறிகுறியாக தான் இந்த தேங்காயில் பூவானது பார்க்கப்படுது. இப்போ நம்ம கோவில்கள்லையும் சரி வீடுகள்லையும் சரி தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகியிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம மனசை சஞ்சலப்படுத்திக்க தேவையில்லை. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது, நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே வரலாம். இப்போ இந்த பதிவை கேட்கும் பொழுது ஒரு சிலர் வந்து மனசில் நினைப்பீங்க, நான் இத்தனை வருஷமாக வந்து தேங்காய் அழுகியிருந்தது அப்படின்னாக்கா நமக்கு கெட்டது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடவே இருந்துட்டோம், எங்களால் இதை மாற்றிக்க முடியல அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை செய்துட்டு நீங்கள் எப்பயும் போல இருக்கலாம். என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகியிருந்தது அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாள்லையே ஒரு மூணு பேத்துக்கு நீங்கள் உணவு வாங்கி தரலாம். உணவின்றி கஷ்டப்படக்கூடிய ஒரு மூன்று பேத்துக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுத்துட்டு புது தேங்காயை வாங்கி உடைச்சி நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்யலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.